இன்று ராஜபக்சக்களின் அரசு மார்ச் மாதத்துக்குள் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளார்கள். இன்னும் 50,000 பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளார்கள். 2005 மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரும்போது 7 லட்சம் அரச ஊழியர்கள் தான் இருந்தார்கள். அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறும் போது 14 லட்சமாக அந்த எண்ணிக்கை உயர்ந்திருந்தது. ஏனெனில் இந்த இடைப்பட்ட 10 வருடங்களில் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதுதான் அன்று இடம்பெற்றது. நான் அவர்களது ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது 2010 2014 வரை 4,000 வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளேன். ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் 100 வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூட எம்மால் முடியாமல் போனது. இது எமது தவறு என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இந்த பிழைகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பலமான கூட்டணி ஒன்றுடன் களமிறங்குவோம். ஐக்கிய தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறுவீர்களா என என்னிடம் சிலர் கேட்கிறார்கள். நாம் இந்த கூட்டணியை விட்டு ஒருபோதும் வெளியேறப்போவதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவம் எமக்கு இன்று அவசியமாகிறது. இந்த கூட்டணியில் ஐக்கிய தேசிய கட்சி நிச்சயமாக இடம்பெற வேண்டும். எனவே இந்த கட்சியில் இருக்கும் தலைமைத்துவ பிரச்சினைக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொள்ளுங்கள் என நான் இவ்வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியில் தலைவர் தொடர்பாக நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். கம்பஹா மாவட்டம் என்பது 18 லட்சம் வாக்குகளை கொண்ட ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்திற்கு ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும் என அவரிடம் அழாத குறையாக கேட்டிருந்தேன். ஆனால் அவர் அதனை மேற்கொள்ளவில்லை. 2019 வடக்கு மற்றும் கிழக்கிற்காக 63 பில்லியன் ரூபாயை செலவழித்தார். ஒரு வருடத்தில் இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு செலவழிப்பது? இது தொடர்பாக அடிப்படை அறிவு அவசியமாகும். அதிக அளவிலான வாக்குகள் கிடைக்கும் மாவட்டங்களுக்கு 4 வருடங்களாக 10 பில்லியன் ரூபாயை கூட செலவழிக்கவில்லை. இந்த தவறு மட்டுமன்றி மத்திய வங்கியில் பிணைமுறை மோசடியும் இடம்பெற்றது. இவைதான் எமது தோல்விக்கு வழிவகுத்தன. நாம் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமெனில் திருடர்களை இணைத்துக் கொள்ளாமல் பயணிக்க வேண்டும். எமது தரப்பிலுள்ள சிலர் ராஜபக்சக்களுடன் டீல் செய்து கொண்டார்கள். இவ்வாறானவர்களை சஜித் பிரேமதாச இனங்கண்டு அவர்களை விலக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மீண்டும் தோல்வியையே எம்மால் சந்திக்க நேரிடும். செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவார்கள். நாம் என்றும் இந்த பிரச்சனைகளால் உடைப்படவோ அல்லது பிளவடையவோ போவதில்லை. வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமே ஒழிய எதிர்த்தரப்பினருடன் டீல் செய்து கொள்வதில்லை. எமக்கு தோல்வியொன்று ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் இதனை கடந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி யாருக்கும் உறுதி பத்திரத்துடன் எழுதி கொடுக்கப்பட்ட கட்சி கிடையாது என்பதை இவ்வேளையில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இதற்காக மக்கள் எமக்கு ஆதரவினை வழங்க வேண்டும்.